இதுக்கு பில் போடுங்க. சரிங்க மேடம். கேஷா கார்டா? கார்டுங்க. ஓகே மேடம். இது கூட நல்லா இருக்கு இல்லையா? சிக்ஸ் லாக்ஸ் பில்லா இருக்கு மேடம். கார்டு கொடுமா. மேடம் கார்டு டிக்ளைன் ஆகுது. டிக்ளைன் ஆகுதா? எஸ் மேடம். சார் உங்க மிஷின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இல்ல மேடம் டிக்ளைன் ஆகுது. அவமானம் தாங்க முடியல. கோடீஸ்வரன் குடும்பத்துல பிறந்த என்ன பிரயோஜனம்? ஆசைப்பட்டு நாலு நகை வாங்க முடியுதா? சரியா அந்த ருத்ராவாலதான் வந்ததுல இருந்தே எல்லா தழுதிலும் நடக்குது. நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு பேச முடியல, ஒண்ணு வாங்க முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல. சரி சரி, இதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். நோ ப்ராப்ளம், இதை நான் தனியா வச்சுக்கிறேன். கேஷ் கொடுத்து வாங்கிக்கங்க மேடம். கேஷ் கொடுத்துட்டு வாங்கிக்கிறோங்க. தேங்க்யூ. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா மரியாதையோட வெளியில போயிட்டு வர முடியல. பொத்தி பொத்தி வச்சாலும் போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்ல. மனுஷ ஜென்மமா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நகை பணம் பகட்டுன்னு நாலு பேர் நம்மள பார்த்து பெருமையா பேசணும். அப்பதான் நாலு பெரிய மனுஷங்க பழக்கம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் இங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அம்மாவும் நானும் நகை வாங்க போனோம். கிரெடிட் கார்டு பேமெண்ட் பெண்டிங்னு கார்டு டெக்ளைன் ஆயிடுச்சு. நகை கடையில அசிங்கப்பட்டு திரும்ப வேண்டியதாயிருச்சு. கார்டுக்கு பணம் கட்டாம வச்சுட்டீங்கன்னா அம்மாவுக்கு கோவம். எனக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன்ல கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டினாங்களா இல்லையா நான் பார்க்க முடியுமா? இதெல்லாம் இந்த வீட்டுல யார் பார்க்கணும்? மாமா ரெண்டு மூணு தடவை பேங்க்ல இருந்து கூப்பிட்டாங்க, நான் அத்தைட்ட சொல்லிட்டேனே. உன்னை யாராவது கேட்டாங்கன்னா வாய மூடிட்டு. ஏ மாப்பிள, உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னா கேட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்களா? என்னாச்சு ஏதாச்சும் விசாரிக்க மாட்டீங்களா? ஏய் அவகிட்ட என்ன சத்தம் போடுற? கிரெடிட் கார்டு யாருது, யார் யூஸ் பண்ணாங்க? ராதாவோட கிரெடிட் கார்டு தான் பாது. அப்ப அவ தான் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். டியூ டேட்ல பில் எல்லாம் செட்டில் பண்ணிருக்க வேண்டாமா? பணம் இருந்தா கட்டிருக்க மாட்டமா? ஏ பேங்க்ல ஏகப்பட்ட பேலன்ஸ் இருந்துச்சு, என்னாச்சு? எழுதி வச்சு செலவு பண்ற அளவுக்கு யாரும் நம்பிக்கை இல்லாம போயிடல. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். குடும்ப நிர்வாகங்கிறது கணக்கு போட்டு செலவு பண்ணாதான் சரியா இருக்கும். இஷ்டத்துக்கு செலவு பண்ணா விரயம் தான் ஆகும். இப்ப யாரு விரயம் பண்றா? பேங்க்ல இருக்கிற பணம் முழுக்க செலவாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இது என்ன கேள்வி? வீட்டு செலவு, டெலிபோன் பில்லு, கரண்ட் பில்லு, டீசல் பில்லு, 1008 செலவு இருக்கும். இதுக்கெல்லாம் எதுல இருந்து எடுக்கிறது? நம்ம குடும்பத்தை நடத்த இவ்வளவு செலவா? அப்போ நான் போய் கணக்கு சொல்றேனா? வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தேகப்படுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவல்ல. கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்றதை கொஞ்சம் சுருக்கணும்னு சொல்றேன். சுருக்கு சுருக்குனா எப்படி சுருக்கிறது? 9 பேர் இருக்கிற வீட்டுல யார் செலவை சுருக்கிறது? காசு போகுதுன்னு கவலைப்பட்டா எல்லாரும் பட்டினி தான் கிடக்கணும். யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம். கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு கண்டதை வாங்குறத நிறுத்தினா போதும். அப்படி என்னத்தை வாங்கி குச்சிட்டேன்னு சொல்றாரு? பின்ன எப்படி கிரெடிட் கார்டு டிக்ளைன் ஆச்சு? அதுல எனக்கு ஒண்ணும் பண்ணிக்கலப்பா. பொங்கல் சமயத்துல மகளிர் மன்றம் சார்பா 7 பசங்களுக்கு 40 பேருக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். இது தப்பா போச்சா? தர்மம் செய்யறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சும்மா பேர் வாங்கணுங்கிறதுக்காக தர்மம் செய்யக்கூடாது. நான் அதுக்காக சொத்து சேர்க்கல. நானும் சொத்தோட பிறந்தவதா, நகை நட்டோட வாக்கப்பட்டு இங்க வந்தவதா. அந்த சொத்தையெல்லாம் தான் அழிச்சாச்சே, இப்ப அத பத்தி பேச என்ன இருக்கு? பாத்தீங்களா, நாம இவரை நம்பி இருக்கோன்னு சொல்லாம சொல்றாரு. அப்போ இத்தனை வருஷமா இதே நினைப்போட தான் இருந்திருக்காரு. நீங்க தனி ஆளா இருந்து இவர் பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் பலன் இல்லாம போயிடும் போல இருக்கே. போதும், நிறுத்து.